ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஆப்பத்துக்கு அரைக்க போறோங்க. நாம ஆப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணலாம், அதுக்கப்புறம் நாம ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஆப்பம் மாவு ரெடி பண்ண நமக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. நான் வந்து இது வந்து இட்லி அரிசிங்க. இட்லி அரிசி ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேங்க. இது பச்சரிசிங்க. பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். இது உளுந்துங்க. உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து இந்த அளவு தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் வந்து ஒரு ஹாஃப் மூடி தேங்காய், இந்த அளவு தேங்காவை நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய பீஸ் தேங்காங்க. அடுத்து வெந்தயம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஊற போட்டுடலாங்க. ஒரு சிலர் இதில் சாதம் இல்லாட்டா அவல் சேர்த்து அரைப்பாங்க. நான் வந்து அதுக்கு பதிலாக இந்த மாவெல்லாம் அரைச்சிட்டு நம்ம கிரைண்டரை வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, மாவோடு சேர்த்த தண்ணி, அந்த தண்ணியை கொதிக்க வைக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா கஞ்சி மாதிரி கிடைக்கும். அந்த கஞ்சியை நான் சேர்த்துக்க போகிறேன். நான் சாதமும் அவ்வளோ சேர்த்துக்க போகிறதில்ல. அந்த நாம் அரைச்ச பிறகு பார்க்கலாங்க. இப்போ நாம் முதல்ல இதெல்லாத்தையும் ஊற போட்டுடலாங்க. இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், ரெண்டு அரிசியும் நான் சேர்த்துட்டேன். பச்சரிசியும் புழுங்கரிசியும் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் உளுந்து, தேங்காவை சேர்த்துக்க வேண்டாம். இதை லாஸ்ட்டில் நாம் அரைக்கும்போது மாத்திரம் சேர்த்துட்டா போதுங்க. அடுத்து வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து நாம் நல்லா கழுவி இதை ஊற போட்டுடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். தேங்காவை தனியாக வச்சுருக்கேங்க. இப்போ அதை நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நாம் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு நாம் சேர்த்துடலாங்க இதில். இது வந்து நாம் எடுத்து வச்சுருக்க மாவு அரைச்ச கிரைண்டருக்கு கழுவுன தண்ணி. இந்த தண்ணியில் நாம் ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரையை சேர்த்து இதை நாம் கஞ்சி பதத்துக்கு காய்ச்சி அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமாங்க. இது வந்து கிரைண்டருக்கு கழுவுன தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இது நல்லா ஒரு கஞ்சி பதத்துக்கு வருங்க. இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டா பாருங்கள், அடியில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டார்ச் போய் அடியில் செட் ஆகி அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால் இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல கஞ்சி பதம் கிடைக்கும். நமக்கு இதில் நம்ம சர்க்கரை எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, டேஸ்ட்டுக்காகவும் சேர்த்துக்கலாம். அதை தவிர இந்த சர்க்கரை வந்து அவுட்ரு பார்ட், ஆப்பத்தில் மெலிசாக இருக்கக்கூடிய பகுதி இருக்குது இல்லைங்களா, கட் பண்ணும்போதும் அதை நம்ம பிச்சு பார்க்கும்போதும் அதை சாப்பிடும்போதும் நமக்கு நல்லா அந்த கிறிஸ்பாக இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கு வந்து இந்த சர்க்கரை வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்குங்க. அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இந்த அரிசி கழுவுன தண்ணியோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா. இதை நாம் நல்லா காய்ச்ச காய்ச்ச அது வந்து நல்லா கூல் பதம் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் எந்தளவு திக்காக இருக்குதுன்னு. நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது தண்ணி மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லா திக்காயிருச்சு. இனி நாம் கொஞ்சமே நல்லாவே காய்ச்சிடலாங்க. இதை மாவு வந்து நல்லா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம இதை காய்ச்சிடலாங்க. அப்போ நல்லாயிருக்கும் பாருங்கள். அப்படியே நமக்கு நல்லா ஒயிட்டாக பால் மாதிரி இருந்தது இல்லைங்களா மாவு, இப்போ பாருங்கள் கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. கஞ்சி பதம் வந்துருச்சுங்க. இது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, இவ்வளோ சூடாக நம்ம மாவில் சேர்த்துக்க வேண்டாம், மாவு ரொம்ப புளிச்சிரும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சி ரெடியாகிற வரைக்கும், மாவை நாம் அடுப்பில் வச்சதுலேருந்து கஞ்சி ரெடியாகிற வரைக்கும் நாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் மாத்திரம்தான் நாம் இதை வைக்கணுங்க. இல்லாட்டா அடியில் பிடிச்சிரும், மேலே இருக்க மாவு வந்து வேகாது. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க கஞ்சி இதில் சேர்த்துடலாங்க. இதை நல்லா கலந்து நாம் இப்போ மூடி வச்சிடலாங்க. நல்லா புளிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்பமாவு வந்து புளிச்சிருச்சுங்க. இதில் வந்து உப்பு கொஞ்சம் பத்தலைன்றதுனால நான் லாஸ்ட்டாக அதை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சேன். இப்போ இதை நம்ம கலந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம கலந்து தேவையான கன்சிஸ்டி வந்தோடனே, நமக்கு தேவையான ஒரு மாவு பக்குவம் வந்தோடனே நம்ம நிறுத்திடலாம்.
இதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுன்றத நாம் ஊற்றி பார்த்தா தான் தெரியுங்க. மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். பாருங்கள், தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு விட கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். இப்போ இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எடுக்கணுங்க நம்ம மாவு. இதில் நம்ம எப்போ ஆப்பை ஊற்ற போகிறோமோ அந்த டைமில் மாத்திரம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கணுங்க, சமையல் சோடா சேர்க்கணும். அது வந்து நம்ம தேவையான மாவில் மாத்திரம் சேர்த்துக்கலாம். மொத்தமாக மாவை சேர்த்துட்டு மாவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா நல்லா இருக்காதுங்க. அதிகப்படியாக இருக்க மாவை நமக்கு தேவையான அளவு மாவு மாத்திரம் எடுத்து அதில் நாம் அது அந்த மாவுக்கு தகுந்த அளவு சமையல் சோடா சேர்த்து நாம் ஊற்றலாம். இப்போ நாம் தேவையான மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கப்பு மாவு மாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு நாம் ஒரு 2 பிஞ்ச் அளவு சமையல் சோடா சேர்த்தா போதுங்க. இதை கலந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் ஆப்பை ஊற்றிடலாம். இப்போ ஆப்பை சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோங்க. சட்டி காஞ்சிருச்சு. நாம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாம் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பத்துக்கு வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வேணும்னா நம்ம வச்சு சாப்பிடலாம். இல்லை நாம் தேங்காய் பால் கூட எடுத்து சாப்பிடலாங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் தேங்காய் பால் செய்து பாருங்கள். பச்சையாகவே நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஆப்பத்து கூட. அதுக்கு வந்து நான் இந்த கப்பில் ஒரு கப்பு நான் தேங்காய் பீஸ் எடுத்திருக்கேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அது கூட 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடுத்து சர்க்கரை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தேங்காயும் சோம்பு ஏலக்காவும் நம்ம சேர்த்துட்டு லாஸ்ட்டாக சர்க்கரையை சேர்த்து நம்ம மிக்சியில் அடித்து வடித்தோம்னா நமக்கு தேங்காய் பால் ரெடிங்க. இது எதுவும் நம்ம காய்ச்ச வேண்டியதில்லை. ஆனால் உடனே நாம் இன்ஸ்டண்ட்டாக இதை நம்ம யூஸ் பண்ணிடணும். அதை வெச்செல்லாம் நாம் அதை யூஸ் பண்ண முடியாது. இது கெட்டு போயிடும் சீக்கிரம். நாம் சாப்பிட்ற ஒரு வேளைக்கு மாத்திரம், காலையிலன்னா காலையிலைக்கு மாத்திரம் நாம் இதை செய்துக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.